ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா அவர்களோட வீட்டில் ஒர்க் பண்ண பணிப்பெண் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ கோலிவுட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான ப்ரொடியூசர்களில் ஒருத்தர் தான் ஞானவேல் ராஜா. இவரோட ப்ரொடக்ஷனில் பத்து தல, தானா சேர்ந்த கூட்டம், மெட்ராஸ் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் தங்கலான் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. இந்த ஒரு நிலையில் போன மாதம் இவரோட மனைவி மேகா அவர்களுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அண்ட் அதற்காக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இவரோட மனைவிக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே மிகப்பெரிய அளவிலான பொருட்கள் தான் வந்திருக்கு, குறிப்பாக தங்க நகைகள்லாம் வந்திருக்கு. அப்படி கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ரெண்டு தங்க நகைகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு போன மாதமே அவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. மேலும் அந்த ஒரு டைம் அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண பணிப்பெண் மேலே தான் அவருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. பணிப்பெண் லக்ஷ்மி அவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. மேலும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வேலைக்கும் வராமல் இருந்திருக்காங்க. நகை காணாமல் போனதுக்கப்புறம் சரியாக அவங்க பேசுகிறதும் கிடையாது. அதே நேரம் கொஞ்ச நாள்லேயே வேலையை விட்டு நின்றுருக்காங்க அப்படிங்கிறதுனால சந்தேகம் வலுவாகி போலீஸ் ஸ்டேஷனில் மறுபடியும் பிரஷர் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வீட்டில் ஒர்க் பண்ண பணிப்பெண் லட்சுமி அம்மா வீட்டுக்கு போலீஸ் போயிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அண்ட் போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மன உளைச்சலே இருந்த லட்சுமி சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அரளி விதையை அரிச்சு குடிச்சு அவங்க சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. உடனடியாக பக்கத்தில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அவங்களை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நகையை திருடிட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த அம்மா இந்த மாதிரி சூசைட் ட்ரை பண்ணாங்களா, இல்லை நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை ஆனால் நம்ம வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு ஒரு விரக்தியில் மன உளைச்சலில் இந்த மாதிரியான ஒரு செயல் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. இந்த ஒரு விஷயம் இப்போ கோலிவுட்டில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இதற்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட வீட்டில் தங்க நகைகள் காணாமல் போயிருந்துச்சு. அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணியிருந்த பணிப்பெண் தான் அந்த ஒரு செயலை பண்ணியிருந்தாங்க. அதுபோல் இங்கேயும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்திலையும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. சூர்யாவோட கரியர்லே இந்த அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற படம் இதுதான் முதல் முறை. மேலும் சிறுத்தை சிவா அவர்கள் மீது ஏகப்பட்ட ஒரு வன்மங்கள் சமீப காலமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணாத்த படம் அந்த அளவுக்கு ஒரு அடி வாங்கியிருந்துச்சு. சூர்யாக்கும் மிகப்பெரிய ஒரு தியேட்டரிக்கல் ஹிட் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆகியிருந்த கிளிம்ஸும் ஒரு நல்ல இமேஜை பெற்றிருந்துச்சு. கிளிம்ஸுக்கு அப்புறம் இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கு. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடி சம்பாதிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 350 கோடி, ஆனால் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இந்த படம் 400 கோடியை தொட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் ஒரே நேரத்தில் இரண்டு பாகத்தையும் எடுத்ததுனால இரண்டாவது பாகம் கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமாக அமையும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களாமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.